வணக்கம். அமரர் கல்கி அவர்களின் பார்த்திபன் கனவு, அத்தியாயம் 8, சித்திர மண்டபம். உறையூர் தெற்கு ராஜவீதியில் இருந்த சித்திர மண்டபம் அந்த காலத்தில் தென்னாடெங்கும் புகழ் வாய்ந்திருந்தது. காஞ்சியிலுள்ள மகேந்திர சக்கரவர்த்தியின் பெயர் பெற்ற சித்திர மண்டபம் கூட உறையூர் சித்திர மண்டபத்துக்கு நிகராகாது என்று ஜனங்கள் பேசுவது சகஜமாயிருந்தது. பார்த்திப மகாராஜாவும் இளவரசர் விக்ரமனும் வெண்புறவிகளின் மீதேறி இந்த சித்திர மண்டபத்தின் வாசலை அடைந்த அதே சமயத்தில் அங்கே படகோட்டி பொன்னனும் வந்து சேர்ந்தான். அந்த அகால வேளையில் மகாராஜாவை பார்க்க முடியுமோ என்னவோ என்ற கவலையுடன் வந்த பொன்னன் திடீரென்று மகாராஜாவை பார்த்ததும் இன்னது சொல்வதென்று தெரியாமல் திகைத்தான். மகாராஜா எனும்போதே அவனுக்கு நா குழறியது. அந்த குழறிய குரலை கேட்டு மகாராஜாவும் இளவரசரும் அவனை திரும்பி பார்த்தார்கள். பொன்னா, நீ எங்கே வந்தாய் என்றார் மகாராஜா. பொன்னனின் மௌனத்தை கண்டு ஒருவாறு அவன் வந்த காரணத்தை ஊகித்தவராய் குதிரை மீதிருந்து கீழிறங்கினார். இளவரசர் விக்ரமனும் லாவகமாய் குதிரை மீதிருந்து குதித்தார். பொன்னா, இந்த தீவர்த்தியை வாங்கிக்கொள் என்றார் மகாராஜா. அருகே தீவர்த்தி வைத்து கொண்டு நின்ற ஏவலாளனிடமிருந்து பொன்னன் தீவர்த்தியை வாங்கி கொண்டான். அந்த வேளையில் மகாராஜா எதற்காக சித்திர மண்டபத்திற்கு வந்திருக்கிறார், எதற்காக தன்னை தீவர்த்தியுடன் பின்தொடர சொல்லுகிறார் என்பதென்றும் அவனுக்கு புரியவில்லை. மகாராஜா தன்னை திரும்பி போகச் சொல்லாமல் தம்முடன் வரும்படி சொன்னதில் அளவில்லாத குதூகலம் உண்டாயிற்று. மகாராஜாவும் இளவரசரும் முன் செல்ல பொன்னன் தீவர்த்தியை தூக்கி பிடித்து கொண்டு சித்திர மண்டபத்திற்குள் புகுந்தான். அந்த சித்திர மண்டபத்துக்குள் முதல் முதலாக பிரவேசிக்கிறவர்களுக்கு நமக்குள்ள 2 கண் போதாது, 2000 கண்கள் இருந்தால் இங்கேயுள்ள சித்திரங்களை ஒருவாறு பார்த்து திருப்தியடையலாம் என்று தோன்றும். அந்த விஸ்தாரமான மண்டபத்தின் விசாலமான சுவர்களில் விதவிதமான வர்ணங்களில் பல வகை சித்திரங்கள் தீட்ட பெற்றிருந்தன. அந்த மண்டபத்தை தாங்கிய சிற்ப வேலைப்பாடுள்ள தூண்களிலும் சித்திரங்கள் காணப்பட்டன. மேல் விமானத்தின் உட்புறங்களையும் சித்திரங்கள் அலங்கரித்திருந்தன. ஒரு சுவரில் ததிசி முனிவரிடம் இந்திரன் வஜ்ராயுதத்தை பெறுவது, இந்திரன் விருத்ராசுரனை சம்ஹரிப்பது, பிறகு இந்திரலோகம் வருவது, தேவர்களும் தேவ மாதர்களும் இந்திரனை எதிர்கொண்டு வரவேற்பது, இந்திரனுடைய சபையில் தேவ மாதர்கள் நடனம் புரிவது முதலிய காட்சியை சித்தரிக்கிறது. இன்னொரு பக்கத்தில் திருப்பார்கடலில் மந்திரகிரியை மத்தாகவும் வாசிகியை கயிறாகவும் கொண்டு தேவர்கள் ஒரு பக்கமும் அசுரர்கள் ஒரு பக்கமும் நின்று கடையும் பிரம்மாண்டமான காட்சியை சித்தரிக்கிறது. அடுத்தாற்போல பரமசிவனுடைய தவத்தை கலைப்பதற்கு காமதேவன் மலர்கனிகளை தொடுப்பது முதல் குமரபெருமான் ஜனனம் வரையிலும் உள்ள காட்சிகள் காணப்படுகின்றன. இந்த உருவங்கள் எல்லாம் கேவலம் உயிரற்ற சித்திரங்களாக தோன்றவில்லை. கால், கை, முகம் இவற்றின் சரியான அளவெடுத்து சாமுத்திரிகா லட்சணத்துக்கு இணங்க எழுதப்பட்டிருக்கவும் இல்லை. ஆனாலும் அந்த உருவங்களின் ஒவ்வொரு அவயத்திலும் காணப்பட்ட நெளிவும் முகத்தில் பொழிந்த பாவமும் தத்ரூபமாய் அந்த தேவர்களின் முன்னால் நாம் நிற்கிறோம் என்னும் மயக்கத்தை உண்டாக்கின. பிரதிமாத 3 தினங்கள் இந்த சித்திர மண்டபம் பிரஜைகள் எல்லோரும் பார்ப்பதற்கென்று திறந்து வைக்கப்படுவதுண்டு. அவ்வாறு திறந்திருந்த நாட்களில் பொன்னன் 2-3 தடவை இந்த சித்திரங்களை பார்த்து மகிழ்ந்திருக்கின்றான். இப்போது அந்த சித்திரங்கள் அவனுடைய கண்ணையும் கருத்தையும் கவர்ந்தன. ஆனாலும் இன்று அவற்றை நின்று பார்க்க முடியாதபடி மகாராஜாவும் இளவரசரும் முன்னால் விரைந்து போய்க் கொண்டிருந்தபடியால் பொன்னன் அவர்களை பின்தொடர்ந்து விரைந்து சென்றான். சித்திர மண்டபத்தின் 2-3 கட்டுக்களை தாண்டி கடைசியாக பூட்டிய கதவுடைய ஒரு வாசற்படியண்டே மகாராஜா நின்றார். 300 தடவை பொன்னன் இந்த இடத்தில் நின்று இந்த வாசற்படிக்கு உட்புறத்தில் என்ன இருக்குமோ என்று யோசித்ததுண்டு. இந்த கதவை திறக்க கூடாது என்பது மகாராஜாவின் கட்டளை என்று காவலாளர்கள் அப்போது தெரிவித்ததுண்டு. மகாராஜா இப்போது அந்த கதவண்டே வந்து நின்று தம் கையிலிருந்த சாவியினால் பூட்டை திறக்க தொடங்கியதும் பொன்னனுடைய ஆவல் அளவு கடந்ததாயிற்று. இதனுள்ளே ஏதோ பெரிய அதிசயம் இருக்கிறது, அதை நாம் இப்போது பார்க்க போகிறோம் என்று எண்ணிய போது அவனுடைய நெஞ்சு படபடவென்று அடித்து கொண்டது. கதவும் திறந்தது. பொன்னா, நீ முதலில் உள்ளே போ,
தீவர்த்தியை நன்றாய் தூக்கிப்பிடி. சுவருக்கு ரொம்ப சபீபமாய் கொண்டு போகாதே. தீவர்த்தியின் புகையினால் சித்திரங்கள் கெட்டு போகும் என்றார் மகாராஜா. பொன்னன் உள்ளே போய் தீவர்த்தியை தூக்கி பிடித்தான். அங்கிருந்த சுவர்களில் சித்திரங்கள் தான் தீட்டியிருந்தன. ஆனால் அவை என்ன சித்திரங்கள், எதை குறிக்கின்றன என்பது அவனுக்கு தெரியவில்லை. பொன்னனுக்கு பின்னால் விக்ரமனுடைய கையை பிடித்து அழைத்து கொண்டு பார்த்திப மகாராஜா அந்த இருள் சூழ்ந்த மண்டபத்திற்குள்ளே புகுந்தார். குழந்தாய், பூட்டி வைத்திருக்கும் இந்த மண்டபத்துக்குள்ளே என்ன இருக்கிறது என்று பல தடவை என்னை கேட்டிருக்கிறாயே. உனக்கு இன்னும் கொஞ்சம் வயதான பிறகு இந்த சித்திரங்களை காட்ட வேண்டும் என்று இருந்தேன். ஆனால் இப்போதே காட்ட வேண்டிய அவசியம் நேர்ந்துவிட்டது. விக்ரமா, இந்த மண்டபத்தை நான் வேணுமென்றே இருளடைந்ததாய் வைத்திருந்தேன். இதற்குள்ளே என்னை தவிர வேறு யாரும் வந்ததில்லை. யாரும் இந்த சுவரில் உள்ள சித்திரங்களை பார்த்ததில்லை. பொன்னா, தீவர்த்தியை தூக்கிப்பிடி என்றார் மகாராஜா. அவருடைய பேச்சில் கவனமாயிருந்த பொன்னன் சட்டென்று தீவர்த்தியை தூக்கி பிடித்தான். அதோ அந்த முதல் சித்திரத்தை பார் குழந்தாய், அதில் என்ன தெரிகிறது என்று மகாராஜா கேட்டார். யுத்தத்துக்கு படை கிளம்புகிறது. ஆஹா, எவ்வளவு பெரிய சைன்யம், எவ்வளவு யானைகள், எவ்வளவு தேர்கள், குதிரைகள், எவ்வளவு காலாட்படைகள் என்று விக்ரமன் வியப்புடன் கூறினான். பிறகு சட்டென்று திரும்பி தந்தையின் முகத்தை பார்த்து அப்பா என்று தயங்கினான். என்ன விக்ரமா, கேள் என்றார் மகாராஜா. ஒன்றுமில்லையப்பா, இந்த சித்திரங்கள் யார் எழுதியவை என்று யோசித்தேன் என்றான் விக்ரமன். நீ நினைத்தது சரிதான் குழந்தாய், என் கையினால் நானே எழுதிய சித்திரங்கள் தான் இவை. இந்த 12 வருஷ காலமாய் இரவிலும் பகலிலும் தூங்கும் போது விழித்திருக்கும் போதும் நான் கண்டு வந்த கனவுகளை தான் இங்கே எழுதியிருக்கிறேன். குழந்தாய், நன்றாய் பார், யாருடைய சைன்யங்கள் இவை, தெரிகிறதா? ஆஹா, தெரிகிறதே. முன்னால் புடிக்குடி போகிறதல்லவா, சோழ ராஜ்யத்தின் படைகள் தான் இவை. ஆனால் அப்பா என்று மறுபடியும் தயங்கினான் விக்ரமன். என்ன கேட்க வேணுமோ கேள் விக்ரமா. அவ்வளவு கம்பீரமாக நடந்து போகும் அந்த பட்டத்து யானையின் மேல் யானைப்பாகன் மட்டும்தானே இருக்கிறான், அம்பாரியில் யாரும் இல்லையே அப்பா. நல்ல கேள்வி கேட்டாய், வேண்டுமென்றுதான் அப்படி யானையின் மேல் யாரும் இல்லாமல் விட்டிருக்கிறேன். இந்த சோழ வம்சத்தில் எந்த தீரன் இம்மாதிரி பெரிய சைனியத்தை திரட்டி கொண்டு திக்விஜயம் செய்வதற்காக கிளம்புகிறானோ அவனுடைய உருவத்தை அந்த யானையின் மேல் எழுத வேண்டும் குழந்தாய். தற்சமயம் இந்த சோழராஜ்யம் ஒரு கை அகலமுள்ள சிற்றரசாக இருக்கிறது. வடக்கே பல்லவர்களும் தெற்கே பாண்டியர்களும் மேற்கே சேரர்களும் இந்த சோழ நாட்டை நெருக்கி சிறைப்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் இந்த நாடு எப்போதும் இப்படி இருந்ததில்லை. ஒரு காலத்தில் நம்முடைய வம்சம் மிக்க புகழ் வாய்ந்திருந்தது. விக்ரமா, உன்னுடைய மூதாதைகளில் கரிகால் வளவன், நெடுமுடி கிள்ளி முதலிய மாவீரர்கள் இருந்தார்கள். சோடர் என்ற பெயரை கேட்டதும் மாற்றரசர்கள் நடுங்கும்படியாக அவர்கள் வீர செயல்கள் புரிந்திருக்கிறார்கள். அப்போது பல்லவர் என்ற பெயரே இந்த தென்னாட்டில் இருந்ததில்லை. சோழ சாம்ராஜ்யம் வடக்கே வெகு தூரம் பரவியிருந்தது. அந்நாளில் பாண்டியர்களும் சேரர்களும் சோழ மன்னர்களும் திரை செலுத்தி கொண்டிருந்தார்கள். கடல்களுக்கு அப்பால் எத்தனையோ தூரத்திலிருந்து அரசர்கள் எல்லாம் சோழ சக்கரவர்த்திகளுக்கு காணிக்கைகளுடன் தூதர்களை அனுப்பி வந்தார்கள். இப்போது கடல்மல்லை துறைமுகம் பிரசித்தி பெற்று இருப்பது போல் அந்நாளில் காவேரிப்பட்டினம் பெரிய துறைமுகமாய் இருந்தது. காவேரி பட்டினத்திலிருந்து பெரிய கப்பல்கள் கிளம்பி தூரதூர தேசங்களுக்கெல்லாம் சென்று பொன்னும் மணியும் கொண்டு வந்து சோழ மன்னர்களின் பொக்கிஷத்தை நிரப்பி வந்தன. குழந்தாய், மறுபடியும் இந்த சோழ நாடு அந்த மாதிரி மகோனத நிலையை அடைய வேண்டும் என்பது என் உள்ளத்தில் பொங்கும் ஆசை, நான் இரவிலும் பகலிலும் காணும் கனவு. அதோ அந்த சித்திரத்தை பார். இவ்விதம் மகாராஜா ஆவேசம் கொண்டவர் போல் பேசிக்கொண்டு மேலும் மேலும் சித்திரங்களை காட்டிக்கொண்டே போனார். அடுத்த சித்திரத்தில் சோழ சைனியம் ஒரு பெரிய நதியை கடக்கும் காட்சி காணப்பட்டது. பிறகு அப்படைகள் பெரியதோர் மலையில் ஏறி சென்றன. அப்பால் ஒரு பெரிய யுத்த காட்சி காணப்பட்டது. அதிலே சோழ சைனியம் வெற்றியடைந்த பிறகு மாற்றரசர்கள் காணிக்கைகளுடன் வந்து சரணாகதி செய்கிறார்கள். இம்மாதிரி பல நதிகளை தாண்டியும் பல மலைகளை கடந்தும் பல மன்னர்களை வென்றும் கடைசியில் சோழ சைனியம் இமயமலையை அடைகிறது. பர்வத ராஜாவான இமயத்தின் உச்சியில் சோழர்களின் புலிக்கொடி நாட்டப்படுகிறது.
இதற்கு பிறகு சோழ நாட்டின் தலைநகருக்கு சைன்யம் திரும்பி வருவதும் நகர மாந்தர் அந்த வீரப்படையை எதிர்கொண்டு அழைப்பதுமான கோலாகல காட்சிகள், இன்னொரு பக்கத்தில் புலிக்கொடி பறக்கும் பெரிய பெரிய கப்பல்கள் துறைமுகத்திலிருந்து கிளம்பி தூரதூர தேசங்களுக்கு போய் சேருகின்றன. அந்தந்த தேசங்களின் மன்னர்கள் பரிவாரங்களுடன் எதிர்கொண்டு வந்து சோழ நாட்டின் தூதர்களை உபசரிக்கிறார்கள். கடல் சூழ்ந்த அந்நாடுகளில் சோழர்களின் புலிக்கொடி கம்பீரமாய் பறக்கிறது. புலிக்கொடி பறக்கும் தேசங்களிலெல்லாம் பெரிய பெரிய கோயில்களும் கோபுரங்களும் வானையளாவி எழுகின்றன. இத்தகைய அற்புதமான சித்திரங்களே அந்த மண்டபம் முழுவதும் நிறைந்திருந்தன. இத்துடன் அத்தியாயம் 8 நிறைவுற்றது. இது போன்ற ஒளி நூல்களை கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் கமெண்ட் செய்யவும். நன்றி.